பென்னு என்பது ஒரு கரிம வகை சிறுகோள். இது 1999 கண்டுபிடிக்கப்பட்டது. இது பூமியை நோக்கி வரும் இரண்டாவது பெரிய விண்பொருளாக கண்டறியப்பட்டது. இதனை ஆராய்ச்சி செய்ய 2016 செப்டம்பரில் ஒரிசிஸ்-ரெக்ஸ் விண்கலத்தை பென்னுவை நோக்கி அனுப்பியது நாசா. அதில் முதற்கட்டமாக விண்கலம் சிறுகோளின் மேற்பரப்பில் இருந்து குறைந்தது 2.1 அவுன்ஸ் மாதிரியை பூமிக்கு கொண்டு வரும். அப்பல்லோ வரலாற்றில் விண்வெளியில் இருந்து கொண்டுவரப்பட்ட மிகப்பெரிய அளவிலான வேற்றுக்கிரக பொருள் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டிலிருந்து இதுவரை கால பகுதியிலும் கிடைக்கப்பெற்ற தகவல்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இது மிகவும் இருண்ட கோள். பென்னு ஒரு பி வகை சிறுகோள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான கார்பன் மற்றும் அதன் பல்வேறு தாதுக்கள் உள்ளன. பென்னுவின் மேற்பரப்பில் ஏராளமான கார்பன் இருப்பதனால் அது சூரிய ஒளியில் 4% மட்டுமே பிரதிபலிக்கின்றது. சூரிய மண்டலத்தின் பிரகாசமான கோளான வெள்ளி சூரிய ஒளியில் 65%, பூமி சுமார் 30% பிரதிபலிக்கின்றது. இதன் கருப்பு மேற்பரப்பில் மற்றும் அதற்கு கீழே ரசாயனங்கள் மற்றும் பாறைகள் இருக்கின்றன. இரண்டாவதாக, மிகவும் பழைய நமது சூரிய மண்டலத்தின் வரலாற்றில் முதல் 10 மில்லியன் ஆண்டுகளில் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பென்னு உருவானது என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர். செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழனுக்கும் இடையிலான பிரதான சிறுகோளாகவும் இது இருக்கின்றது. மூன்றாவதாக, பென்னு ஒரு விண்வெளி குப்பை. இது 60 மைல் அகலத்தில் ஒரு சிறுகோள். எம்பையர் ஸ்டேட் கட்டிடத்தை போல உயரமாக இருக்கின்றது. ஏராளமான விண்வெளி சிதைவுகள் ஒரு ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒன்றுணைந்து பென்னு உருவாகி இருக்கின்றது. இதன் உள்ளே துளைகளினால் நிரம்பியுள்ளது. அதன் அளவின் 20-40% வரை வெற்றிடம் காணப்படுகின்றது. நான்காவதாக, பூமியின் தோற்றம். இது மிகவும் பழமையானது என்பதனால் பூமியில் உயிர் முதன் முதலில் உருவான போது இருந்த மூலக்கூறுகளை கொண்ட பொருட்களினால் பென்னு உருவாக இருக்க முடியும். பூமியில் உயிர்கள் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் மற்றும் பிற பிணைக்கப்பட்ட கார்பன் அணுக்களின் சங்கிலிகளை அடிப்படையாக கொண்டு உருவானவை. ஐந்தாவதாக, தங்கம் மற்றும் பிளாட்டினம். பூமியின் சராசரி மேலோட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது பென்னு பிளாட்டினம் மற்றும் தங்கம் நிறைந்ததாக இருக்கக்கூடும் என்றும் சொல்கின்றார்கள். பல விண்கற்கள் பூமியின் வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு பதிலாக தொழில்துறை ரீதியாக பயன்படுத்தக்கூடிய கூறுகளை கொண்டுள்ளது. ஆறாவதாக, சூரிய ஒளியினால் மாறும் பயணம். ஈர்ப்பு என்பது பென்னுவின் விதியுடன் தொடர்புடைய ஒரே காரணி அல்ல. சூரியனை எதிர்கொள்ளும் பென்னுவின் பக்கம் சூரிய ஒளியால் வெப்பமடைகின்றது. பென்னுவில் ஒரு நாள் வெறும் 4 மணி நேரம் 17.8 நிமிடங்கள் மட்டுமே சூரிய ஒளி நீடிக்கும். எனவே சூரியனை எதிர்கொள்ளும் மேற்பரப்பின் பகுதி தொடர்ந்து மாறுகின்றது. பென்னு தொடர்ந்து சுழன்று கொண்டே இருப்பதனால் இந்த வெப்பத்தை அது வெளியேற்றுகின்றது. இது சிறு கோளை தள்ளுகின்றது. இதன் மூலம் அதன் சுற்றுப்பாதையை மாற்றுகின்றது. ஏழாவதாக, அடுத்த 100 ஆண்டில் பென்னு விண்கள் பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கின்றது. நாசாவின் கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகம் பூமிக்கு அருகில் வரும் பொருட்களை தொடர்ந்து கண்காணிக்கின்றது. குறிப்பாக பென்னு போன்ற பொருட்கள் பூமியின் சுற்றுப்பாதைக்குள் சுமார் 4.6 மில்லியன் மைல்களுக்குள் வரும் அபாயகரமான பொருட்களை கண்காணிக்கின்றது. 2175 மற்றும் 2199 ஆண்டுகளுக்கு இடையில் பென்னு பூமியை அடையும் வாய்ப்பு 2700 மட்டுமே. எட்டாவதாக, பென்னுவில் கிடைத்த மாதிரியானது நாம் நினைத்ததை விட கடினமானதாக இருக்கும். ஒரிசிஸ்-ரெக்ஸ் விண்கலமானது அதிக தெளிவுடன் எடுத்த படங்களை பார்க்கையில் பென்னுவின் மாதிரியானது முன்னர் நம்பப்பட்டதை விட மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. பென்னுவின் மேற்பரப்பின் புதிய படங்கள் பெரும்பாலும் பெரிய பாறைகளினால் மூடப்பட்டிருப்பதை காட்டுகின்றது, சிறிய பாறைகளால் அல்ல. ஒன்பதாவதாக, பென்னு ஒரு பழங்கால எகிப்தியன் தெய்வத்தின் பெயர். 2013 வடக்கு கரோலினாவை சேர்ந்த 9 வயது சிறுவனால் இந்த பெயரிடப்பட்டது. விண்கலத்தின் டச் அண்ட் கோ மாதிரியான தோற்றம், கை மற்றும் சோலார் பேனல்கள், சதுப்பு நிலங்களில் வாழும் சாம்பல் நிற கொக்கின் கழுத்து மற்றும் இறக்கைகளை ஒத்திருப்பதாக கூறி மைக்கேல் புசியோ போட்டியில் வெற்றி பெற்றார். பண்டைய எகிப்திய தெய்வம் பென்னு ஒரிசிஸின் அடையாளமாக பென்னு இருப்பதாகவும் புசியோ குறிப்பிட்டார். இது சூரிய குடும்பம் உருவாகும் காலத்திற்கு முந்தைய ஒரு பழமையான பொருள் எனவும் சொல்லப்படுகின்றது. பத்தாவதாக, பென்னு ஆச்சரியமாக இருக்கப் போகின்றது. ஒவ்வொரு வாரமும் ஓரிரு முறை பென்னு துகள்கள் நீரோடைகளை வெளியேற்றுவதை விண்கலத்தின் கேமரா படம் பிடித்து பென்னு ஒரு
அரிய சிறுகோள் மட்டுமல்ல, அவற்றில் சில மட்டுமே இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மிக அண்மையில் சூரிய ஒளி பென்னுவில் பாறைகளை சிதைக்கக்கூடும் என்பதனையும், அதன் மேற்பரப்பில் சிதறடிக்கப்பட்ட சிறுகோள் துண்டுகள் இருப்பதனையும் மிஷன் குழு கண்டுபிடித்தது. மேலும் இதன் பயணத்தில் துகள்களை சேகரித்து ஆராயும் பொழுது ஒவ்வொன்றும் சூரிய மண்டலத்தின் பரிணாம வரலாற்றை தெளிவுபடுத்தும் என்றும் நம்பப்படுகின்றது.